அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பெண்களுக்கு சீட்கள் ஒதுக்கீடு. பஸ் ஊழியர்கள் ஓய்வு வயது 58 ஆக குறைப்பது பற்றி அரசு பரிசீலனை. உழைக்கும் பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் உரிமை தொகை. திமுக அரசு அறிவிப்பால் வீட்டு பெண்கள் ஏமாற்றம். ஆவின் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி வார்த்தையை சேர்க்க ஸ்டாலின் எதிர்ப்பு. ஹிந்தி திணிக்கும் நயவஞ்சக எண்ணம் வேண்டாம் என்கிறார். ராகுல் தகுதி நீக்கத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. April 3 வரை பார்லிமெண்ட் ஒத்திவைப்பு. ராகுலின் வயநாடு தொகுதிக்கு இப்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லை. தலைமை தேர்தல் கமிஷனர் தகவல். ரயில் மீது கல்வீசினால் 5 சிறை. ரயில்வே அமைச்சகம் எச்சரிக்கை. பிறந்த நாள் திருமண நாளில் போலீசாருக்கு விடுமுறை. புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சர் அறிவிப்பு. கோவிட்டால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை. புதுச்சேரி அரசு அறிவிப்பு. ஊட்டியில் 125வது மலர் கண்காட்சி May 19 தொடங்குகிறது. May 13 ரோஜா கண்காட்சி நடைபெறும். திருப்பத்தூரில் நடைபெற்ற இறுதி விடும் விழா. பார்வையாளர்கள் கூட்டத்தில் புகுந்த மாடு முட்டி சிறுவன் மரணம். லட்சத்தீவு MP முகமது பைசலின் தகுதி நீக்கம் ரத்து. தண்டனையை கேரள ஹைகோர்ட் நிறுத்தி வைத்ததால் தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டதாக லோக்சபா செயலகம் விளக்கம். கர்நாடகாவில் May 10 சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக நடக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. தமிழகத்தில் டெட் 2 தேர்வில் 5% பேர் மட்டுமே தேர்ச்சி. 95% பேர் ஃபெயிலானதால் அதிர்ச்சி. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்து விவகாரம். ASP பல்வீர் சிங்கை சஸ்பெண்ட் செய்து முதல்வர் உத்தரவு. திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் நடிகர் செந்தில் பீமரத பூஜை செய்தார். பீமரத சாந்தி பூஜை செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் 4 மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். OPS மேல்முறையீட்டு மனு மீது ஹைகோர்ட்டில் நாளை விசாரணை. இரு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. மதுப்பழக்கம் இல்லாதவர் மீது குடித்ததாக வழக்கு போட்ட போலீஸ். டப்பா மிஷினை வச்சு ஏமாத்துறீங்களா என தொழிலதிபர் வாக்குவாதம். சென்னையில் பரபரப்பு. சென்னையில் ரத்தமாந்தி எடுத்து ஜிம் ட்ரெய்னர் மரணம். ஆண்டாளுகன் போட்டிக்காக கடுமையான உடற்பயிற்சி செய்தவர். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிறுதானியம் மானிய விலையில் வழங்கப்படும். அமைச்சர் சாய் சரவணகுமார் அறிவிப்பு. புதுச்சேரி ஆஷா ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயாக உயர்வு. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியாவில் மேலும் 2,151 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 5 பிறகு தினசரி பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டது. UPI மூலம் 2,000 ரூபாய்க்கு மேல் அனுப்பினால் கட்டணம் செலுத்த வேண்டும். April 1 அமலுக்கு வருகிறது புதிய நடைமுறை. அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மீது அமைச்சர் தியாகராஜனுக்கு வெறுப்பு. தலைமை செயலக ஊழியர் சங்கம் கொதிப்பு. புதுச்சேரி சட்டசபையில் 14 வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. கோவையில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்தறுத்து கொலை. உடலை சுற்றி மிளகாய் பொடி தூவி தப்பிய கொலையாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் திருவாசக பாடலுக்கு ஆடிய பக்தர்கள். புதிய கல்வியில் நல்லவற்றை ஆராய்ந்து மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழிசை சொன்னார். திருநிறையூர் ராமநாத சுவாமி கோவில் சனி பெயர்ச்சி சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கும்பகோணம் அருகே பூட்டிய வீட்டில் அழுகிய நிலையில் பெண் சடலம். கொலையா என போலீஸ் விசாரணை. சிவன் மலையாண்டவன் உத்தரவு பெட்டியில் அருகம்புல் துளசி நந்தியாவட்டம் பூ இடம்பெற்றுள்ளன. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர விழா. 6 விழாவில் சந்திரசேகரர் பூத வாகனத்தில் காட்சியளித்தார். யானை வழிமறிப்பால் போக்குவரத்து பாதிப்பு. யானையை துரத்தும் முயற்சியில் வனத்துறையினர். பெல் நிறுவனத்தில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர்.
இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை மறைக்க காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. குடியாத்தம் ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி, ஒருவர் கைது. மீனாட்சி அம்மன் கோவிலில் கோடை வசந்த உற்சவ விழா, அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள். நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு April 10 உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நடிகர் செந்திலுக்கு பீமரத சாந்தி, குடும்பத்தினருடன் சிறப்பு வழிபாடு. பாட்கோ மூலம் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் கல்வி மற்றும் தொழில் கடன் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிவிப்பு. பகவதியம்மன் கோயிலில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வழிபாடு. மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கருப்பு சட்டை அணிந்து வந்து எதிர்ப்பு. ராகுலின் தகுதி நீக்கத்தை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம். உளுந்தூர்பேட்டை அருகே 2 டன் ரேஷன் அரிசியுடன் மினிவேன் பறிமுதல். ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்ட மாநகராட்சி பட்ஜெட், பாஜக கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு. செல்போன் திருடனை விரட்டி பிடித்த மக்கள், செல்போனை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைப்பு. தப்பி ஓடிய இளம் சிறார்கள் விரைவில் பிடிபடுவார்கள், அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்து, மக்களுக்கு உணவு பரிமாறிய கலெக்டர். தமிழகத்தில் முதல் முறையாக பெண்கள் மட்டுமே கட்டும் அரசு கட்டிடம். சட்டசபையை முற்றுகையிட CPM கட்சியினர் முயற்சி, போலீசார் தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு.